சிலபேர் மதத்தின் அடிப்படையிலே ஜாதியின் அடிப்படையிலே இன்றைக்கு வாக்கு பெறுவதற்காக சில கட்சி முயற்சிக்குது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, இதேதையும் புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, மதத்தை பார்த்து ஆட்சி செய்கிற அரசு அல்ல, மதத்தை பார்த்து கட்சி நடத்துற கட்சி அண்ணா திமுக அல்ல, ஆண் ஜாதி பெண் ஜாதி என்பதை நாம் பார்க்கிறோம். ஜாதி மதம் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் அமைதி பூங்காவா விளங்கிட்டு இருக்குது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு.